நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரு வக்கீல், உண்மையை என்னால தெரிஞ்சுக்க முடியும். உங்க ரகசியமும் என்னன்னு தெரியும். நீங்களும் டீச்சர் தானே? நானுனா நான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப இங்க இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது அப்பப்பவா உங்களை பார்த்தா ரெகுலரா பண்ற மாதிரி இருக்கு. அது சரி, அந்த பசங்க யாரு? அவங்க தெரிஞ்சவங்களோட பசங்க. அவங்க அப்பா எங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாரு. நான் ரொம்ப நாளா அவர்கிட்ட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். படிச்சா தானே பசங்களுக்கு நல்லது. அட, இது என்ன மாளிகை? டாக்டர் மதர் கிளினிக் இருக்கிற வழியா ஏன் போறா? அக்கா அக்கா அக்கா, டாக்டர் மதர் கிளினிக் வழியா ஏன் வந்த? ஒண்ணுலடா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நீ கோவில் கிட்ட வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். டாக்டர் மதனுங்கிறது யாரு? டாக்டர் மதனை பத்தி அவர்கிட்ட சொல்றது கரெக்ட் தான், அப்பதான் கல்யாணம் நிற்கும். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அத உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? மிஸ்டர் வினய், விஷயம் என்னன்னா, நானும் டாக்டர் மதனும் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கோம். எங்க வீட்டுல எங்க காதல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுதாங்க உண்மை. நீங்க ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிறீங்களே. ஜோக்கா? இவ்ளோ சீரியஸான விஷயம் உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா? ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நேரா டாக்டர் மதன் கிட்டே போய் கேளுங்களேன். சரி. என்ன சரி? அதான் டாக்டர் மதனை பார்த்து அவரை மீட் பண்ணி பேசி பாக்குறேன். ஹாய் டாக்டர் மதன். எஸ். ஹாய், ஹாய் மீனா. ஹாய். என்ன, இங்க ஜீவிதா தான் அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஆ ஆமா. ஜீவிதா எங்க இருக்கா? வெளியில தான் இருக்காங்க. இதோ ஜீவிதா. இவங்க ஜீவிதாவா? இவங்க ஜீவிதா இல்லையா? இவங்க மறதியாச்சே. இந்த ரெண்டு பேர்ல ஜீவிதா யாருன்னா? நாதான், இவன் மாலதி. ஹாய். அவர் என்ன சொன்னாரு? கிளம்பலாம். வினய், தயவு செஞ்சு மேல என்ன பேசுனீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களே. என்ன நடக்கணுமோ அதான் நடந்துச்சு. இங்க நடந்தத வச்சுதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். போலாம். இந்த கல்யாணம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். பாவம் அக்கா. இந்த கல்யாணம் என்னடோ நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க. நீங்க எதுவும் சொல்லாம போறீங்களே. ரெண்டு மூணு நாள் நான் தகவல் சொல்லி அனுப்புறேன், போயிட்டு வரேன். வணக்கம். வாங்க.
போலாமா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? முடிவு சொல்லாம போறாங்க. ஒரு சின்ன பொய் மறைஞ்சிருந்த உண்மையை வெளிப்படுத்திடுச்சு. மலதி எழுதின பொய்யான லெட்டர் மூலமா ஜீவிதா மனசில் இருக்கிற உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இல்லைன்னா ஜீவிதா ஏன் என்ன பார்க்க வருவா? அவ மனசில் இருக்கிறத சொல்லணும்னு வந்திருப்பா. ஆனால் நான் என்ன செஞ்சேன்? கடமை சேவை அது இதுன்னு அவளுக்கு ரொம்ப பெரிய லெக்சர் கொடுத்து சொதப்பிட்டேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நீ சாப்பிட வரலையா மதன்? இல்லை, எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. நீ எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க விரும்பல. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜீவிதா என்ன பார்க்க வந்தா, அவளுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்க விஷயத்த சொன்னா. ஆனால் என்னால் அவளுக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, என்ன தோணுதுன்னு சொல்லுப்பா. உண்மை என்னன்னா, எனக்கு ஜீவிதாவ ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லதான் போனா, ஆனா சொல்ல முடியல. எங்க பாரு மதன், உண்மையாவே நீ ஜீவிதாவ உயிருக்குயிரா காதலிச்சிருந்தா, நீ அதை அவகிட்ட கண்டிப்பா மறைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஜீவிதா கிட்ட நேரடியாவே போய் உன் மனசுல இருக்கிறத சொல்ல. உண்மையை சொல்றதுல தப்பு இல்லை மதன். என்ன, நீ வினய டாக்டர் மதனோட கிளினிக் கூட்டிட்டு போனியா? ஆமா. ஏன் இப்படி செஞ்ச? டாக்டர் மதனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் தான். என்ன சான்ஸ் மாதிரி? எனக்கும் டாக்டர் மதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? நீ வினய அங்க கூட்டிட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்ட மாலதி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. சரி, தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஏடா பண்ணி சொல்லு, தப்பு நான் செஞ்சாலும் நல்லது இவ்வளவு தானே நடக்க போது? அவங்க பொண்ணு வேணாம் சொல்லிட்டா கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கு தான் இதெல்லாம் செஞ்ச. நீயாவது புரியவே வேண்டா. ஆமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ஆச்சு? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நீ பண்ண காரியத்தினால வந்த சம்பந்தம் நின்னு போயிடுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வினய் கிட்ட போய் டாக்டர் மதுரை பத்தி பேசியிருப்ப. நீ பண்ண காரியத்தினால நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு. எனக்கு இப்பதான் புரியுது அவங்க ஏன் எதுவும் பேசாம போனாங்கன்னு. மாப்பிள்ளையோட அத்தை உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க போகும்போது உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லாம கொள்ளாம எப்படி வெளியில போவாங்கன்னு. இவளுக்கு தான் அறிவு இல்லைன்னு தெரியும். உனக்குமா அறிவு இல்லாம போச்சு? பட்டி எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க எங்களுக்கே தெரியாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நான் சத்தியமா சொல்றேன், என் வாழ்நாள இனிமே இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு நீங்க பண்ண காரியத்துக்கு உங்க ரெண்டு பேர் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. பட்டி, ஒரு சின்ன தப்பு நடந்ததுனால எங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சா? சின்ன தப்பா? சின்ன தப்புனால நம்பிக்கை மட்டும் இல்ல, சொந்த வந்த உறவு எல்லாம் அறுந்து போயிடும். ஒரு சின்ன தப்புனால தாய் கிட்ட இருந்து ஒரு புள்ள பிரிஞ்சு தனியா போயிடும். உங்க வளர்ப்புல நான் என்ன குறை வச்சனோ தெரியல, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அம்மாவோட அதே புத்தி தான் வந்திருக்கு.
நீங்க ரெண்டு பேரும் ஏன் பேத்திங்க இல்லைன்னு எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டீங்க. நீங்க அந்த தாயோட பிள்ளைங்க தானே? உங்க அம்மாவாலதான் பாசமா வளர்த்த என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டான். அன்னைக்கு அந்த பொம்பளைனால என் மனசு உடஞ்சது. ஆனா இன்னைக்கு நீங்களும் என் மனசு நொறுக்கிட்டீங்க. அன்னைக்கு உங்களோட அம்மா இந்த குடும்ப மானத்தை பத்தியும் என்னோட வேதனைய பத்தியும் யோசிக்கல. நீங்க ரெண்டு பேரும் உங்களோட அம்மா மாதிரியே நடந்துகிட்டீங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீங்க என்ன என்ன வேணாலும் திட்டுங்க, ஆனா அம்மாவை மட்டும் எதுவும் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது. இப்படி பேசுறது சரியில்லை. சரியில்லை. அப்ப நீங்க பண்ண காரியம் நல்லா இருக்கா? உங்க ரெண்டு பேர் உடம்பலையும் உங்க அம்மா ரத்தம் தானே ஓடுது, அதான் புத்தி இருக்கு. பாட்டி, எங்க உடம்புல அப்போட ரத்தமும் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பாட்டி, உங்க பையனோடது மாலதி தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு நான் ஒத்துக்கிறேன் பாட்டி. ஆனா எதையுமே வேணும்னு செய்யல. அவன் நான் சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படி பண்ணான். அப்படியா? இன்னைக்கு நடந்த தப்புக்கெல்லாம் காரணமா இருந்தவ உன் தங்கச்சி மட்டும்தான் சொல்ல வரியா? இல்ல பாட்டி, ஐயோ மட்டும்தான் காரணம்னு சொல்ல வரல. இன்னைக்குமே உங்களோட வார்த்தையை மீறினதில்ல. உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லையா? அம்மா அப்பா மேல சத்தியமா சொல்றேன். நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ அவரே என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன். நான் சொல்றதுனால உன் கல்யாணம் நடந்துருமா என்ன? சம்மதிக்க வேண்டியவங்க சம்மதிக்காம அமைதியா போயிட்டாங்க. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? எல்லாருக்கும் விளையாட்டா இருக்கா? வந்த சம்பந்தமும் போயிடுச்சு. இந்த ரெண்டு பொண்ணுங்களால நம்ம குடும்பமானம் தெருவுக்கு வந்துருச்சு. எப்படியோ போக. அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. நீங்க எதுக்காக பெருசு பண்றீங்க? காலையில அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் நான் பேசுறேன். எனக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்ல.
எப்பவும் இருக்கவும் இருக்காது. நீ தான் தப்ப புரிஞ்சுக்கிட்ட மாலதி. வாய் மூடு, தயவு செஞ்சு எங்கிட்ட போயிடு. மாலதி என்ன தயவு செஞ்சு தனியா விட்டு இங்க போக போறியா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாமுக்கண்ணா, இந்தா இந்த சாப்பாட்டை கொண்டு போய் உன் ரெண்டு அக்காங்களுக்கும் கொடு. கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லுப்பா. அவங்கள கெஞ்சி கூத்தாடி சாப்பிட வைக்க என்னால முடியாது, அதனால நீயே கொண்டு போய் கொடுத்துடு. சரி, ஆனா அம்மா ஒருவேளை அவங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டா இந்த சாப்பாடு நானே சாப்பிடுமா? போ, சரியான வாழ. அக்கா இந்தா சாப்பிடு. எனக்கு வேணாம். போ அக்கா, கொஞ்சோண்டு சாப்பிடுங்களேன், பாடிதான் தூங்கியாச்சுல. வேண்டாம் சொல்றல்ல. அக்கா அக்கா அழுகாத, கொஞ்சோண்டு சாப்பிட, எனக்காகவது கொஞ்சோண்டு சாப்பிடுக்கா ப்ளீஸ். வேண்டாம் சொல்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிற? பாட்டி தூங்கிட்டாங்க, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடுங்க, கொஞ்சோண்டு சாப்பிடு. அக்கா சாப்பிட்டாளா? இல்ல. அவ சாப்பிடல, நான் மட்டும் ஏன்டா சாப்பிடணும்? நான் என்ன பண்றது? உனக்கு என்ன பைத்தியமா? முதல்ல அக்காவை சாப்பிட சொல்ல. சரி, நான் அவளுக்கு கொண்டு போறேன், நீ முதல்ல சாப்பிட. அக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன். ஒரு நிமிஷம், இதுல இருக்கிற பன்னீருக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்க சொல்லுன. உனக்கு இந்த நேரத்துல கூட பன்னீர் பைத்தியம் போலையா? சரி,